இயல் இரண்டில் உள்ள கவிதை பேழு என்னும் தலைப்பில் அமைந்த பிறகொரு நாள் கோடை என்ற தலைப்பை இங்கு காணலாம். பிறகொரு நாள் கோடை இந்த நூலினுடைய இந்த கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் ஐயப்ப மாதவன். முதல்ல அவருடைய நூல் வெளி என்ன அப்படின்றத பார்ப்போம். இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன். இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதாவது ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர். இவர் வந்து இதழியல் துறையிலையும் திரைத்துறையிலையும் வந்து சார்ந்து இயங்கி வருபவர். இவர் குறும்படம் எழுதுந்து வந்து இன்று அப்படின்ற குறும்படமும் மழை குறும்படத்தை இயக்கியிருக்காரு. மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி போன்ற கவிதை நூல்களையும் இயற்றியுள்ளார் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்தது நுழையும் முன். மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது. பகலும் இரவும் சந்திக்கும் அழகு, கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, மழையினோடு வெயில் வரும் வேலை காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாதவை. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பலபலக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சும் ஏங்கத்தான் செய்கிறது. அதாவது மாறுபட்ட இரண்டு சந்திக்கிறது அழகு, பகலும் இரவும் சந்திக்கிற அந்த சிறு பொழுது அழகு, கடலும் கரையும் சந்திக்கிற அழகு, மலையோடு வெயில் மழையோடு வந்து வெயில் வரும் அழகு, இதெல்லாம் பார்க்க அழகாக காட்சியளிக்கிறது. இதை ரசிக்காதவர்கள் உலகில் எவரும் இருக்க மாட்டார்கள். சிறு சிறு குழந்தை பருவத்தில் கூட நாம் மழையை ரசித்திருக்கின்றோம். மழையினுடைய நீர்த்துளிகளை கையில் வாங்கி மகிழ்ச்சி அடைந்திருக்கோம். அதே மாதிரி காகித கப்பல்களை செய்து மழை நீரில் ஓட விட்டிருப்போம். மழை சேற்றில் விளையாடி இருப்போம். இதையெல்லாம் ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வெயிலோடு கூடிய மழையினுடைய அழகையும் இங்கு வந்து வர்ணனையோடு குறிப்பிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். மழை காலத்தில் சூரியன் திடீர்னு வருது, அப்படி வரும்போது காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். நனைஞ்சிருக்கக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சூரியனுடைய கதிர்பட்ட உடனே காய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. அந்த சூரியன் வந்த உடனே நகரங்கள் எல்லாம் வெள்ளையாக காட்சியளிக்கிறது. ஏன் வெள்ளையாக காட்சியளிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது வழக்கம். அப்படி வெள்ளை அடிக்கக்கூடிய அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் சூரியனுடைய கதிர் பட்டவுடன் வெள்ளையாக காட்சியளிக்கிறது. அது வெள்ளை வைரமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இமயமலை கூட வந்து பொன்மலை அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுடைய வெயில் படும்போது அது பொன் நிறத்தில் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மாலை நேரத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா மழை நின்ற பிறகு ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரு வெயில் அடிக்கும். வெயிலும் மழையும் சேர்ந்து வரும்போது மஞ்சள் நிறத்தில் வெயில் அடிக்கும். அந்த வெயிலில் நாம் நிற்கும்போது நாமும் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நிறத்தில் தெரியும். அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள். நீர்நிலை தண்ணி நின்று இருக்கு, அங்கங்கே குட்டையில் தண்ணி நின்று இருக்கு. தண்ணி நிறைந்திருக்கக்கூடிய அந்த குட்டைகளில் உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, உதடுகளை குவித்து உறிஞ்சுகிறது சூரியனுடைய ஒளி கதிர்கள். சூரியனுடைய ஒளி கதிர்கள் அந்த நீர்களை என்ன பண்ணுதா, உறிஞ்சி எடுத்துக்குது. இப்போ நாம் நீர் குடிக்கும்போது உறிஞ்சுகிறோம், அதுபோல் சூரியனுடைய ஒளி கதிர்கள் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுகிறது.
சுவர் எங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. மழை வந்து சுவரெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நனைஞ்சு காணப்படுது. சுவரெல்லாம் நனைந்திருக்கு. அது அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அப்போ சூரியனுடைய ஒளி கதிர் பட்ட உடனே அந்த நனைந்திருந்த ஈரங்கள் காயத் தொடங்கின. அப்போ காயும் போது அந்த சுவரானது வருத்தம் அடைகிறது. வருத்தம் அதற்குள் காணப்படுகிறது. அடுத்தது தலையசைத்து உதறுகிறது மிதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். அது மழை வந்த உடனே மரங்களில் நிறைய நீர் வந்து அங்கங்கே சொட்டு சொட்டாக நின்று இருக்கும் அந்த கிளைகளில் இலைகள் மீது. மழை நின்ற பிறகு அதிலிருந்து சிறு சிறு சுல் துளிகளாக நீர் சொட்டும். அதே நேரத்தில் அந்த மரக்கிளைகளை நாம் அசைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மழை வருவது போல நீரானது கொட்டும். அப்போது தலையசைத்து உதறுகிறது மிதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். ஈரமாக இருக்கக்கூடிய மரங்கள் தலையசைத்து கீழே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மழை துளிகளை உதறுகிறது. இது வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு நாய் வந்து குளிச்சுட்டு வருது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது குளித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் போகிறதுக்காக உடலை வந்து சிலிர்க்க செய்யும், சிலிர்த்து உதறும். அதுபோல் இந்த மரமானது மழை நின்ற பிறகு சிலிர்த்து உதறுகிறது. அது மழை துளிகளாக கீழே கொட்டுகிறது. அடுத்து வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழையிலே வந்து மரங்களில் அமர்ந்திருந்த பறவைகள் வெயிலை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் ஏற்பட்டு சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். அப்போ மழை ஃபுல்லாக நனைஞ்சி அந்த மழை கனவிலிருந்து வெளியே வருகிறது அந்த ஊர். ஆனால் இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன். அந்த ஊரே மழை கனவிலிருந்து வெளியே வந்துச்சு, ஆனால் நான் இன்னும் அந்த செங்குத்தாக அந்த வீட்டு சுவரில் இறங்கின மழை நீரையே நினச்சி என்னுடைய இதயத்தில் அதையே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. நான் வந்து மழை வரும்போது கையேந்தி வாங்கிய துளிகள் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. அதாவது எனக்கு ஒரு புது புத்துணர்ச்சி அளித்து கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். போன மழை திரும்பவும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேகங்களையே நான் வந்து வெறித்து பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே என்ன வந்தது, பிறகொரு நாள் கோடை வந்து விட்டது. மழை வரல, அதுக்குள்ளே கோடை காலமே வந்துடுச்சு. அப்போது கோடையில் வரக்கூடிய மழை தான் வெயிலோடு கூடிய மழையாக காணப்படும். குளிர்காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே வந்து வெயில் தோன்றாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயில் தோன்றும். ஆனால் கோடையில் வரக்கூடிய மழையானது மழை நின்ற உடனே நமக்கு என்ன ஆகும்னா வெயில் வந்து அதிகமாக அந்த கதிர்கள் அதிகமாக காட்சியளிக்கும். அப்போது இயற்கையின் அழகை ஐயப்ப மாதவன் தன்னுடைய கவிதைகளில் மிகவும் அழகாக என்ன பண்ணியிருக்காருன்னா குறிப்பிட்டிருக்கார்.